வணக்கம். இந்திய பெருங்கடல் மீனவன். இரண்டாவது நாட்கள் ஆழ்கடல்ல வலை விட்டுறதுக்காண்டி இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது நம்ம போட்டை சுத்தி நிறைய டால்பின் கூட்டங்கள் மறுபடியும் வந்துச்சுங்க. அப்படியே டால்பின் கூட்டங்கள் நம்ம போட்டை பின்தொடர்ந்து வர்றதை பார்த்து ரசிச்சுட்டு அடுத்து கடல்ல வலை விட்டுறதுக்காண்டி எல்லாருமே தயாராகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆழ்கடல்ல டால்பின் கூட்டங்கள் எப்படி பாய்ந்து பாய்ந்து விளையாடுதுன்னு பாருங்க. இப்போ கடல்ல வலை விடுறதுக்கான இடத்துக்கிட்ட வந்துட்டோங்க. நம்ம போட்டை வந்து ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வலையை வந்து கடல்ல விட ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு சாயங்காலம் 5:30 கடல்ல வலை விட ஆரம்பிச்சோங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல கடல்ல வச்சு சூரியனை பார்க்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க. டோட்டலா நம்ம எல்லா வலையுமே கடல்ல விட்டு முடிக்கிறதுக்குள்ள இருட்டிட்டுங்க. அதுக்கப்புறம் கடல்ல வலை விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு மறுபடி வலை பிடிக்க ஆரம்பிச்சோம். கடல்ல வலையுமே எத்தனை மணிக்கு பிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நைட்டு 12:30 வலை வந்து பிடிக்க ஆரம்பிச்சோங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வலையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சோங்க. என்னென்ன மீன்கள்லாம் நம்ம வலையில வருதுன்னு பாக்கலாம். ஆரம்பத்தில் அப்பப்போ 1-2 சூரிய மீன்கள் வந்து நம்ம வலையில் மாட்டிகிட்டு வந்துட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம வலையில ஒரு மயில் குழா மீனுமே வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 1-2 சூரிய மீன்கள் மட்டுமே அப்பப்போ நம்ம வலையில் வந்துட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம வலையில மறுபடியும் ஒரு கேரை மீன்கள் வந்து மாட்டிட்டு வந்திருக்கு. அந்த கேரை மீன் வந்த கொஞ்ச நேரத்திலேயே மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிட்டுங்க. சரியான மழை, மழையில நனைஞ்சிட்டே தான் நம்ம ஆட்கள் வந்து கடல்ல மீன் வந்து பிடிச்சாங்க. கடல்ல வலை விட்டதுக்கு அப்புறம் என்னதான் கடல் மேல வச்சு காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலுமே நம்ம அந்த வலையை வந்து இழுத்துதான் ஆகணும். ஏன்னா அந்த வலையில மாட்டின மீன்கள் வந்து சேதம் அடைஞ்சிரும். நம்ம அப்படியே வலை இழுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சூரிய மீன்கள் வந்து முன்னாடியே நம்ம வலையில மாட்டி இறந்துருங்க. அதனால தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் அந்த மீன் வந்து இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா சேதம் அடைஞ்சிரும். அதனால முடிஞ்சவரை நம்ம மீனர்கள் வந்து சீக்கிரமா அந்த வலையை வந்து இழுக்கதான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம கட்டாப்ல இவ்வளவு சூரிய மீன் வந்து பிடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு சில கட்டாப்பு வந்து கடல்ல இருக்குது. இப்ப பிடிச்ச சூரிய மீன் எல்லாமே நம்ம ஐஸ்வரிகள் வந்து வச்சுட்டு அடுத்து இன்னொரு கட்டாப்பு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். மழையுமே கொஞ்சம் பெஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் நின்றுட்டு இப்ப மழை இல்ல பாருங்க. அதுக்கப்புறம் நைட்டு 1-2 சூரிய மீன்கள் மட்டும் தான் நம்ம வலையில வந்துச்சு. இப்ப வந்து விடிச்சிட்டு பாருங்க. இப்ப காலையில ஆயிட்டு, காலையிலுமே 1-2 சூரிய மீன்கள் நம்ம வலையில வந்துட்டே தான் இருந்துச்சு.
இப்போ கடைசி கொடிகமா வந்துட்டுங்க. இதோட வளம் வந்து அவ்வளவுதான். இன்னைக்கு டோட்டலா ஒரு 150-200 சூரிய மீன்கள் வந்து பிடிச்சிருப்போங்க. இன்னைக்கு பாடு வந்து சுமார் தாங்க, ஏன்னா ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு சின்ன சைஸ் சூரிய மீன்கள் தான் நிறைய வந்துருந்துச்சு. இன்னும் அவ்வளவுதாங்க, இதோட வளம் முடிஞ்சிட்டு இனிமே பிடிச்ச மீன்கள் எல்லாம் ஐஸ் அறைக்கில் வச்சிட வேண்டியதான். இன்னைக்கு கடல் மேல வச்சு காலையில் சாப்பாடுக்கு கஞ்சியும் அப்புறம் சூரமீன் சுக்காவும் சாப்பிட்டோங்க. மதிய சாப்பாடுக்கு வந்து மணி என்ன ரெடி பண்றாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு மணி என்ன குழம்பு வைக்க போறாங்க அப்படின்னா கேரமீன் குழம்பு தான் வைக்க போறாங்க. முன்னாடி எபிசோட்ல வந்து என்ன குழம்பு வைக்கிறது பார்த்தோம்னா இந்த கேரமீனை தான் பொறிச்சு குழம்பு வச்சிருந்தாங்க. இதுல வந்து பொறிக்காம குழம்பு வைக்க போறாங்க, எப்படி வைக்கிறாங்கன்னு படிப்படியா பாருங்க. இரவு நேரம் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் மழை வந்து நின்னதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மதியமே மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சு. மணி என்ன மழையில நனைச்சிட்டே தாங்க கேரமீனை வந்து வெட்டினாங்க. மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் கடல் மேலே வச்சு மழை வந்து நிற்கவே இல்லைங்க. மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. நம்ம அந்த இடத்த நோக்கி இப்போ வலை விடுறதுக்காண்டி போயிட்டு இருக்கோம். போகிற வர மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. கிளைமேட்டும் இதே மாதிரி தான் இருந்துச்சு கடல் மேலே. இப்போ கடல் மேல வச்சு நாங்க எப்படி சோறு வடிக்கிறோம் பாருங்க. அப்புறம் நம்ம பிரசன்ன மீன்கள் வெளி மாநிலத்துக்கோ வெளி மாவட்டத்துக்கோ ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு பிரசன்ன மீன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க.
அவ்வளோதாங்க. இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கான சோறும் குழம்பும் வந்து ரெடி ஆகிட்டு இன்னும் எல்லாருமே வச்சு சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களை.